திண்டுக்கலை சேர்ந்த அதிமுக உறுப்பினர் சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கில் அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆகியோர் உருவாக்கிய கட்சி விதிகளுக்கு முரணாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரட்டை தலைமை முறையை ஒழித்துவிட்டு ஒற்றை தலைமை உருவாக்கும் வகையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய கோரிய வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வை அங்கீகரிக்க கூடாது எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது.